Hi friends, இன்னைக்கு ஹெல்தி ஃபார் யூக்காக ஒரு ஹெல்தி ரெசிபி மூங் தால் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம்ஸ் மூங் தால், ஒரு முக்கா கப் வர அளவுக்கு மூங் தால் எடுத்து இன்னைக்கு நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது நமக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்குற அந்த கன்சிஸ்டன்சியும் வரும். ஸோ இது நான் குயின் குக்வேர் சாட்டே பேனில் வந்து நான் செய்கிறேன். ஸோ இது வந்து 5-layer பாட்டம் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஹீட் நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகும், ஹல்வா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய கீ வந்து நமக்கு எடுக்காது. ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, ஆறினோடனே எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு இதை வந்து நைஸாக ஒரு கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக வேண்டாம், ஓரளவுக்கு கோர்ஸ் பவுடராக திரி திரியாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதை அரைச்சிக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த சாட்டே பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நெய்யில் வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஸோ ஹல்வா நம்ம இஷ்டம்தான், முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சூஜி அதாவது ரவையும் 1 ஸ்பூன் பேசன் மாவு கடலை மாவும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம போட்டு செய்யும் போது நமக்கு ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக கூடவாக இருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே ஈஸியாக நல்லா வரும், ஓகேங்களா? ஸோ மூங் தால் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு ரிச் இன் ப்ரோட்டீன், ஹை இன் ஃபைபர் டயட். ஆக்சுவலி வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஒரு ரொம்ப நல்ல தால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற தாலையும் வந்து நான் இதில் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீலேயே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த தாலை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி அழகாக அந்த கலருக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இதிலே வந்துட்டு நான் வந்து ஹல்வா கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன். வாட்டர்லேயே குக் பண்ணியும் நம்ம வந்து ஹல்வா பண்ணலாம், பட் அது வந்து ஃப்ளேவருக்காக நான் இதில் வந்து கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் இது ரொம்ப அழகான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு யாரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அது ட்ரை ஆனோடனே இன்னொரு 1/2 கப் வாட்டர், அதாவது ஓவரால் ஒரு 150 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், 100 grams ஆஃப் மூங் தாலுக்கு. ஸோ இது நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடும். ஸோ இது நம்ம குக்கர்லலாம் போட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, குக்கரில் போட்டால் ரொம்ப மெஷி ஆகிடும். ஸோ நான் அடுத்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ எப்போவுமே ஹல்வா செய்கிறோம் அப்படின்னாலுமே நிறைய கீ எடுக்கும், ஸோ அதனாலேயே வந்து அது ஹை கேலரி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவோம். பட் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ஹெல்தி. 1 கப் மில்க், ஆக்சுவலி 2 கப்ஸ் ஆஃப் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக வந்துட்டு 1 கப் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் குக் ஆனோடனே நான் இன்னொரு கப் ஆஃப் மில்க்கும் வந்து ஆட் பண்ணுறேன். ஓவரால் ஒரு 150 ml ஆஃப் மில்க் அகேன் அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் நம்ம வந்து மூங் தால் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் ஆல்மோஸ்ட் 1/4 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹல்வா கிடைக்கும். ஸோ இது மில்கில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் 1 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன், நல்லா ஃபுல் பவுல் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 100-125 கிராம் சுகர் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் திருப்பி அந்த ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, முன்ன நடுவில் ஒயிட் கலராக இருந்தது. ஸோ ஃபைனலி நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை போட்டு கலரி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குக் ஆனோடனே அந்த கெட்டி ஆனோடனே அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மூங் தால் ஹல்வா வந்து ரெடி ஆகிடும். இது குயின் குக்வேர் அப்படின்றதுனால ஹீட் விட்ஸ்டாண்ட் பண்ணதுனால நான் மூடி போட்டு வச்சிடுறேன். வச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக குக் ஆகிடுச்சு, பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஹெல்த்தியான மூங் தால் ஹல்வா ஜஸ்ட் யூஸிங் வித் 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹீட் ரெடி.